ரிக்ஷா தானா வராது, நானும் சேர்ந்து வந்தா தான் வரும். ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இவ்வளவு கொழுப்பா? நீ மட்டும் என்ன ஏரோப்ளைனுக்கு டிக்கெட் எடுத்துட்டா இங்க வந்த? பேமானி அதுக்கு வக்கீல் இல்லாம தானடா இங்க வர்றீங்க? சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணுமா, செகண்ட் கிளாஸ் வேணுமா, தேர்ட் கிளாஸ் வேணுமா? என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸா? நம்ம வண்டியில மூணு குவாலிட்டி இருக்கு. டாப் கழட்டினா தேர்ட் கிளாஸ், டாப் போட்டா செகண்ட் கிளாஸ். இந்த சீட்ட அப்படியே திருப்பி போட்டு பேன போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேணும். உட்கார். அப்பா அம்மா எங்க போன? சேலத்துக்கு போ. என்னது சேலத்துக்கு ரிக்ஷாலயே போற? பின்ன என்ன, போகும் போதே எங்க போன எல்லாருமே அப்படித்தானே கேக்குறீங்க? ஆமா, நீ பெரிய கப்பல் வியாபாரத்துக்கு போற, நான் எங்க போறேன்னு கேட்டோம் வியாபாரத்துக்கு எடுத்துட்டேன். அங்க இறக்கி விட்டா சுண்டல் வாங்கி திம்ப சொல்ற. பீச்சுக்கு போ. ரிக்ஷா எழுத்து பிடிக்காத விடுப்பா. எங்க அப்பா, ஒரு சின்ன மலையை உட்கார வச்சு கால் கூட எடுக்க முடியல சாமி. ரிக்ஷா வராது, இறங்கி போ. என்னது இறங்கி போறதா? முத முத சவாரி ஏறி இருக்கிற நான் இறங்கணும்னா நீ கேட்டல 20 ரூபா, அதுக்கு மேல 5 ரூபா கொடுத்தாதான் இறங்குவேன். அதுக்கு மேல நான் 10 ரூபா தர்றேன். நீ இறங்கி போயிடுற சாமி. உனக்கு செலவு பண்றது வேஸ்ட், இதுக்கு செலவு பண்றது நியாயம். அவன் என்ன லாரி பஸ்ல ஏத்துறதுக்கே யோசிக்கிறானுங்க. ஏன் யோசிக்கிறானுங்க? உன்ன லாரி பஸ்ல எல்லாம் ஈஸியா ஏத்தலாமா? எப்படி? நீ கீழே படுத்துட்டு உன் மேல லாரியும் பஸ் ஏத்த. இறங்க பாடு. தயார். ஆனா நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. பொறுத்திருந்து பார் மகனே. வணக்கம். உனக்கா வாடகைக்கு வீடு? ரிக்ஷா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? தொழில் எதுவா இருந்தா என்ன சார், வாடகை கரெக்டா கொடுப்பேன். இந்த ரோஷம் ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி இருக்கணும். இத பாருப்பா, என் பேரு சச்சிதானந்தம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு பொண்ணு. வாடகைக்கு விட போறது ஒரே ஒரு போர்ஷன். ஆனா ஒரே ஒரு ஆளு கொடுத்தனும் வரப்படாது. குடும்பம் இருக்கணும். சம்சாரம் இருக்குதா? வண்டி இருக்கு சார். பாஜா வீட்டுக்கார கூப்பிடுறா. இரியா ரெண்டு வழி வலிச்சுட்டு வர்றேன். ஆனா அப்புறம் வலிக்கலாம். வீட்டுக்கார என்ன சொல்றான்? வீட்டுக்காரருக்கு ஒரு பாப்பா இருக்குதான். பாப்பாவா? ஐயா லங்கிடுச்சு இல்லையா? என்ன யாரும் ஏமாத்த முடியாது, நானும் யாருக்கிட்டையும் ஏமாறவும் மாட்டேன். என்ன ஓ நெத்தியில பட்ட, இது முகத்துல படுதா? கிளம்பிட்டோம்னா இரு பூமா, நான் ராஜா. நீ உண்மையை சொன்னதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இவங்க முகத்துல எப்போதுமே படுதா தொங்குமா? முகத்தை பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்க, அசத்துருவாங்க. அப்புறம் அழகு என் பொண்ணு கூட ரொம்ப அழகா இருப்பா. ஏன் அம்மா ஊதுறாங்க? அது அவளுக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லையா, அதனால இப்படி யாராச்சும் பார்த்தா ஒரு பாசம். அப்படியா? என் பொண்ணு கூட அக்கா இல்லையேன்னு ஒரு அங்கவாய். நானே என் பொண்ணு அனுப்பி வைக்கிறேன். நல்லா சரளமா நெருக்கமா பழகட்டும். இவங்கதான் நம்ம வீட்டு வந்திருக்கிறோம். இந்த அக்காவுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. என்னங்க இது? புது கல்யாணம் பாருங்க, எனக்கு பொண்டாடி ஒரு பெரிய பாத்தியா. அக்கா கோவில் எவ்வளவு பாசம் பல்லியே சொல்லிடுச்சு. நீங்க சந்திச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம். நீங்க ரெண்டு பேரும் பிரியவே கூட இந்த பண்றோம். நல்லா இருங்க. அப்ப நான் பார்த்து வாங்க. மாமா நாம குடிக்கணும்ல, குளிச்சு 3 நாள் ஆச்சுல்ல. என்ன பெட்டி? அப்புறமா குளிச்சுட்டு புதுசா கல்யாணம் ஆனவங்க உன் கச்சேரிய நாளைக்கு வச்சுக்க. கிளி ஜோசியம், கிளி ஜோசியம், கைரேக கிளி ஜோசியம். ஏ ராஜா, இங்கப்பா கிளி ஜோசியம். பா, நமக்கு இருக்கே ஜோசியம் இல்ல. வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க போறோம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உலக முக்கு முக்குனாலு நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பியூரா கூட போக போறது இல்ல. எனக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் வேண்டாம்ப்பா. பின்னாடி கோடி சொன்னாலும் பாக்குறியா? எனக்கு கோடியும் வேண்டாம், ஆபீஸும் வேண்டாம். இந்த ரிக்ஷாவே போது, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் ஜோசியம் பாக்குறேன். நமக்கு வரப்போறவ எப்பேற்பட்டவளா இருப்பா? காதல் திருமணமா,
இல்லை பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுற திருமணமா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உனக்கேறிய பெரியவங்க இந்த மரத்தடி ரிக்ஷா சளி விட்டா நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா? போறாதாப்பா, நீ சொன்ன கேட்க மாட்டேன். ஏ கிளி, ஐ கம். ஏ கிளி, ஜோசியம் பாருப்பா, கச்சனை போடுப்பா. என்ன திருவோடு? என்ன திருவோடா? இந்த ஜாதகனுக்கு திருவோடு தானா? படி, படிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் ஒரு தர்ம தாய் தாயா? என்ன பசுவும் கண்ணுமா? கையெழுந்தும் சுந்தரி, கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கு கவலையே இல்ல. அன்னலட்சுமி ரேஷன் கடையில வேலை பாக்குறாளா? பரிதாப பொக்கிஷம். எது? உங்களை தேடி வருவாள் ஒரு பிச்சைக்காரி. என்னது பிச்சைக்காரியா? உங்களுக்கு ஒரு பிச்சைக்காரிதான் மனைவியா வருவான்னு கிளி சொல்லுது. இனிமே நீ இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. இந்த கிளியை வச்சுட்டு நீ யாருக்கும் ஜோசி சொல்லக்கூடாதா? இப்ப பாரு, கிளி என்ன செய்யறேன்னு. கிளியை வச்சு தயா நான் போச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, டோ கிளி பறந்து போயிருக்க. ஏமாணி கஸ்மான, அவன் வாயில் சோறு திங்கிறானா வேற என்ன திங்கிறான்? அவன் என்ன சொல்றான் பாருப்பா. ஒரு வேலைக்காரி இல்ல ஒரு கூலிக்காரி, அட்லீஸ்ட் ரோட்ல தார் போடுறா கூட ஏதோ உடச்சு சாப்பிடறான்னு பெருமை பண்ணலாம். கேவலம் ஒரு பிச்சைக்காரி கேட்டாங்க. இந்த ஸ்டான்லி இவங்களை விட நான் தாங்க வண்டி நல்லா ஓட்டுவேன். இந்த பாருங்க, சூப்பர் டீலர்ஸ் வண்டி நம்மளும் தானுங்க. ஆஹா, எனக்கு உங்க கண்ணு தண்ணி. அது காலையில மூஞ்சி கழுவுனுங்க, எல்லா இடம் காஞ்சு போச்சு, கண்ணு கட்டு மட்டும் காயிலுங்க. சரிங்களா? எங்கீங்க? கேன்ட்ரா பேங்க். பேங்க்ல நீங்க என்ன வேலை செய்யறேன்? உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. பிச்சைக்காரியா கிடைப்பான்னு சொன்னேன், பேங்க புடிச்சு காட்டுறேன் பாரு. ஹாய் ஹாய். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய பேங்க்டா மேடம். அக்கவுண்ட் நம்பர் 4450. இதுல 200 ரூபாய் இருக்கு. என் புக்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே. போனதே போனதே என் பைங்கிலி வானிலே, போனதே போனதே. போனது போனது தான்டா, உன் கிளி கிடைக்காது. பாடு பாடு மகனே, நல்லா பாடு. நாடெல்லாம் தேடினாலும் உனக்கு கிளி கிடைக்காதரா. ஊரெல்லாம் சுத்தினாலும் உனக்கு பிச்சைக்காரி பிச்சைக்காரி தான். வாங்க. பாடி பறந்த கிளி, பாதை மறந்த கிளி பூமானே, பாடி பார். நீயா? ஆம், நானே தான். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவன் அது நீயே ஆயிட்டடா. ஏய், உனக்கு கிளி கிடைச்சதா? கிடைக்கும். கிடைக்காதரா? உனக்கு கிழிஞ்சு உன சொற்காதான்டா கிடைக்கு. என்ன பாத்தியா, பேங்க் காரிய புடிச்சிட்ட. யூனிஃபார்ம் நிச்சயம் இருக்காது. என்னோட கிளி ஜோசியம் பொய்யாகாது. உனக்கு பிச்சைக்காரி தான். படம் பூனைக்கு பிறந்தவன. நீ ரொம்ப பேசினா உன்னை படுக்க வச்சு மூஞ்சில சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிடுவேன். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தேன். நீ என்னை எப்படி திட்டினாலும் கொண்டாட்டி உனக்கு பிச்சைக்காரி தாண்டா. நீ பாடு மகனே, பாடிட்டே லாரிக்குள்ள போயிடாதே. இப்பதான வந்தா, எங்க போயிருப்பா? ஹலோ, என்ன வேணும்? நம்ம ஆள் இங்க வேலை செய்யறா. யாரு அது? அது ராஜ ராஜேஸ்வரி. ஓஹோ, தினம் ஒரு ரிக்ஷா அவளை கொண்டாந்து இறக்குவிய. அவளா? அவ இங்க வேலை செய்யலையா? முனீஸ்வரன் கோயில போய் பாரு. முனீஸ்வரன் கோயில் இவளுக்கு என்ன வேலை?
ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஏமா போடுங்கம்மா. ஐயா தினமும் என் ரிக்ஷாவில ஏறும்போதே நினைச்சேன், என்னடா துணி எல்லாம் நல்லா இருக்கு, உடம்பு குப்புன்னு நாறுதேன்னு. நீ பிச்சைக்காரியாடி, பேங்க்ல வேலை செய்யறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டியாடி. என்னையா பெரிய பேங்க், நான் தினமும் பிச்சை எடுத்து ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரி. அப்புறம் எதுக்கு பேங்க் போற? டெய்லி கலெக்ஷன் கொடுப்ப, பேங்க்ல கட்டுறேயா. என்ன என்ன நினைச்ச, அஞ்சாறு பேர் என்ன காதலிச்சிருக்கானுங்க. யாரு இவனுங்களா? அட பிச்சைக்காரனா இருந்தா பரவாயில்லையே, வேலை வெட்டி இல்லாதவனும் படிக்காதவனுமா தானே என்ன விரும்புறான். நீங்க மட்டும் பரீட்சை எழுதி அதிக மார்க் வாங்கிட்டா இந்த வேலைக்கு வந்தீங்களாக்கும், அதனாலதான் எனக்கு இந்த வேலையை ஈஸியா வாங்கி தரேன்னு சொன்னியாக்கும். உங்களுக்கு எந்த வேலை வேணாலும் வாங்கி தரேன், ஐஏஎஸ் ஆபீஸ்ல இருந்து ஐஜி ஆபீஸ் வரைக்கும் எனக்கு எல்லாரையும் தெரியுங்க. ஆமா, பின்ன அவங்க உன்ன தாண்டி தானே போயாங்க. இதுல இருக்கிற வருமானம் வேற எதுலங்க இருக்கு? பேசாம வண்டி வித்துட்டு நீங்களும் என் கூட பிச்சை எடுக்க வந்துருங்க. எது? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி நீங்க கபாலீஸ்வரர் கோயில எடுத்துக்கங்க, நான் முனீஸ்வரர் கோயில எடுத்துக்கிறேன். அது என்ன குத்தை காடி விடுறாங்க எடுத்துக்கிறதுக்கு? முன்னால டப்பா வச்சு உட்கார வேண்டியதானடி. ஏண்டி உழைச்சு சம்பாதிக்கிற என்ன பிச்சைக்காரன் ஆகுறியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி நேபாள்ல இருந்து உங்களுக்கு வரதாச்சுன்னு ஒரு திருவாடு கொடுக்க சொல்றேன். பிச்சைக்காரர், இந்த ஒரு ரூபாய் அந்த குச்சியை கொஞ்சம் கூட அடி இருக்கா.